பந்தியை விட்டு ஏனப்பா என்று எழுந்து போனா என்று கேட்டால் அப்பளத்தில் ஓட்டை இருக்கிறது என்று சொன்னான் முருகன். அதுபோல இவர்கள் அண்ணாவை காரணம் காட்டி அம்மாவை காரணம் காட்டி எடப்பாடி தரப்பு சொல்வது பச்சை பொய். நான் கேட்கிறேன், அம்மாவை விமர்சனம் செய்ததாக சொல்லி தீர்மானம் போட்டுவிட்டு 3 நாட்களுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொன்னவர்கள்தான் அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து பேசிவிட்டு நாங்கள் என்டிஏ கூட்டத்திலே நாங்கள் என்டிஏவிலே பங்கேற்கிறோம் என்று அறிவித்தது அம்மாவை விமர்சனம் செய்ததற்கு பிறகுதான். அது மட்டுமல்ல, அண்ணாவினுடைய விமர்சனம் நடந்து அண்ணாவை பற்றி அவர் விமர்சனம் என்று சொல்வதை விட ஒரு பழைய குறிப்பை எடுத்து வைத்து பேசுகிறார். எங்களை பொறுத்தவரை அது அவசியமற்ற பேச்சுதான். பல காலங்களிலே 50களிலே திராவிட இயக்கத்தில் இறை மறுப்பாளர்கள் இறை ஏற்பாளர்கள் என்கின்ற பல குழுக்கள் இருந்தன. பல விமர்சனங்கள் அன்றைக்கு நடந்திருக்கலாம். அதனை இன்றைக்கு 70 வருடங்கள் எடுத்து காலத்திற்கு பிறகு எடுத்து வைத்து விமர்சிப்பது நியாயமல்ல. ஆனால் இவர்கள் அண்ணாவை விமர்சித்ததற்காக வெளியே வந்தது என்று சொல்வது பொய். அது நடந்து முடிந்து விட்டது. அதற்கு பிறகுதான் உதயகுமார் பிரதமர் மோடியா அடுத்த பிரதமராக மோடிதான் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் என்று அவர் உதயகுமார் சொன்னார். மோடிதான் பிரதமர் என்று செல்லூர் ராஜு சொன்னார். எங்கள் கூட்டணியில் பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஜெயக்குமாரும் சொன்னார். ஆக இவர்களுக்கு இப்பொழுது வெளியேறுவதற்கு ஒரு காரணம் தேவைப்பட்டிருக்கிறது. அதை காரணம் அண்ணாவை இவர்கள் காரணமாக சொல்கிறார்களே தவிர உண்மையான காரணம் அதுவல்ல. உண்மையான காரணம் 2026 முதலமைச்சர் வேட்பாளராக என்னை நீங்கள் சொல்ல முடியுமா என்று இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கலாம். அல்லது அதற்கு பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக மறுப்பு தெரிவித்துவிட்ட நிலையில் அமலாக்க பிரிவு இவர் மீதான சம்பந்தி மீதான 4800 கோடி டெண்டர் ஊழல் வழக்கு, கர்நாடகத்திலே இவரது சம்பந்தியின் மகன் மீதான லோக் ஆயுக்தா வழக்கு என்று எடப்பாடியை சுற்றி அலையடிக்கக்கூடிய பல வழக்குகள், நீதிமன்றத்தில் தலை தப்புமா என தவம் கிடக்கக்கூடிய எடப்பாடி தனக்கு கூடுதல் ஆதரவை அல்லது இவருக்கான பரிகாரத்தை பாஜக வழக்கம் போல செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த எஞ்சிய கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கலாம்.